வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருள் நம்ம அதர் ஸ்டேட்டான பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாவில் மிகவும் பிரசித்தி பெற்று பிரபலமாக இருக்கிறது. அங்கிருந்து மறுபடியும் இங்கே வந்து அனைவரும், அது நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற மாவட்டத்தில் இருக்கிறீங்க, அது அங்கிருந்து வரப்பட்டது என்று ஒவ்வொருத்தீங்களும் கேரளான ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. தேங்கெண்ணெய் கேரளா ஸ்பெஷல் அப்படின்னாங்க. அது வந்து நம்ம இங்கிருந்து பொள்ளாச்சியிலிருந்து தென்னை மரங்கள் மூலமாக இளநி, கொப்பரை, தேங்காய் அனைத்தும் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு அங்கு சென்று அங்கு அதை அரைத்து எடுத்து தேங்காயாக தமிழ்நாட்டுக்கே வருகிறது. அது கேரளா தேங்காய் எல்லாம் கிடையாது, இங்கிருந்து போகிறத. இது நிறைய பேத்துக்கு, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி இதில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். அடுத்து சேலம் அந்த சைடு போனாவே இது கேரளா தேங்காய் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிற இளநீர் மற்றும் கொப்பரை தேங்காய் தான், வேறு எதுவும் கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா தட்டக்காய். தட்டக்காய் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது, சரிங்களா? இழுத்து பிடிக்கும்பாங்க, இழுத்தெல்லாம் பிடிக்காது, எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இங்கிருந்து பயிரிடப்படுகிறது, இங்கிருந்து தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டது படுகிறது. டோட்டலாக காராமணி அப்படிம்பாங்க தட்டக்காய், இதுக்கு பேர் காராமணி, சரிங்களா? இது வந்து இங்கிருந்து பயிரிடப்பட்டு டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டு, பெரிய பெரிய மார்க்கெட்லாம் டெய்லியுமே போயிட்டே தான் இருக்குது. பொரியலுக்கும் மற்றும் காரக்குழம்புக்கும் மிக சூப்பராக இருக்கும். அதுபோக அரைச்சி வச்சு ஆட்சிக்கு வச்சாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது, நல்லா பிரிஸ்க்காக இருக்கும், நல்லா இருக்கும், இழுத்தெல்லாம் பிடிக்காது, சரிங்களா? அப்புறம் பார்த்தோன்னா வாழைக்காய், இங்கிருந்து தான் நம்ம ஊர்லேருந்த போகுது, சரிங்களா? நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்படும் வாழைக்காய், நேந்திர வாழைக்காய் மற்றும் நிறைய வில்லேஜில், நிறைய கிராமத்தில் இந்த வாழை பயிரிடுறாங்க. இந்த பயிரிடப்பட்டு இங்கிருந்து தான் கேரளாவுக்கு போகுது. அங்கிருந்து சிப்ஸாக வெளியே வருது, சரிங்களா? அங்கிருந்து சிப்ஸாக போகுது. கேரளா சிப்ஸ், கேரளா சிப்ஸ் அப்படிம்பாங்க. கேரளா சிப்ஸ் கிடையாது, தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துகிட்டு போகிறத கேரளா சிப்ஸு விட கன்னியாகுமரியில் அதிகமான இந்த சிப்ஸு, அதை வந்து நேந்திர வாழைக்காய் சிப்ஸு வந்து அதிகமாக தயாரிக்காங்க. அது தெரியாது, அங்கே ஃபேக்ட்ரி அதிகம் கன்னியாகுமரி. ஏன்னா வந்து கேரளாவிலேருந்து வந்ததுன்னா அது ஒரு தனி ஸ்பெஷல். இங்கிருந்து எடுத்து அங்கே போகிற பொருளை அங்கிருந்து இங்கே வரும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. கேரளா கேரளான்னு சொல்லிட்டு எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்டது, சரிங்களா? தெரியாதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு சில மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எல்லாம் தேங்காய் கேரளா தேங்காய் சூப்பர், கேரளா சிப்ஸு சூப்பர், கேரளா தட்டக்காய் மட்டும் தெரியாது. தட்டக்காய் இங்கிருந்து அதிகமாக போகுதுன்னு தெரியும், மற்றதெல்லாம் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. நன்றி.